பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம். இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார். இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டிருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் மெத்த படித்தவர், மிகப்பெரிய அரசியல் ஞானி. அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் 6800 வாக்குகள் தான் குறைவாக பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதுவும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தலை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும். வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளரை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர் வெற்றி பெற்றார். ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை. இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும். அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்தார். அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார். அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது.